நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. கேமராவில் பதிவாகாத பெரியவா திருவுருவம், பெரியவாளின் நிலையும் அனுகிரகமும். ஒரு சமயம் மகாபெரியவா தரிசன நேரம் முடிஞ்சதும் ஆச்சார அனுஷ்டானப்படி நியம நிஷ்டைகளை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் தாம் புதுசாக வாங்கின வெலை உசந்த கேமராவோட அங்கே வந்து மகாபெரியவாளை படம் எடுக்க ஆரம்பித்தார். அனுஷ்டானத்தில் ஈடுபட்டிருந்த பெரியவா ஒரு தரம் கையை உயர்த்தினார், நிறுத்துங்கிற மாதிரி. அவர் கையை காட்டினதை தான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை ஆசீர்வதிக்கத்தான் கையை உயர்த்துறாருன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக ஒரு ரோல் முழுக்க படம் எடுத்து தீர்த்தார் அவர். அந்த சமயத்தில் அங்கேருந்த மடத்து ஊழியர்கள் பெரியவா ஃபோட்டோ எடுக்க வேண்டான்னு கையை உசி காட்டுறார். நீங்கள் எடுத்துட்டே இருக்கேளே, அவர் சொல்லியும் கேட்காம எடுத்தா ஒரு படம் கூட வராது அப்படின்னு சொன்னான். பெரியவளை நான் ஆசீர்வச்சு எடுக்க சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. அப்படியே அவர் தடுத்ததாக வச்சுட்டாலும் ஃபோட்டோ வராமல்லாம் போகாது. இது ரொம்ப விலை உசந்த கேமரா, புதுசாக வாங்கியிருக்கேன் சொன்னவர் வீம்பா இன்னொரு காரியமும் செய்தார். இவெல்லாம் மகான் என்னவோ தடுத்தா படம் வராதுன்னு சொல்கிறாளே, நம்ம உடனே போய் பிரிண்ட் போட்டு வந்து மூஞ்சில் அடிச்சாப்பில் படத்தை எல்லாம் காட்டிட்டு போவோன்னு நினச்சி பக்கத்தில் இருந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து பிரிண்ட் போட சொன்னார். ஃபிலிம் ரோலை பிரித்து எடுத்து கெமிக்கலில் போட்டு டெவலப் பண்ணி பிரிண்ட் போட எடுத்தவாளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபிலிமில் ஒரு படம் கூட பதிவாகலை, அவ்வளோதான். அந்த மனுஷனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுத்து. இது மகாபெரியவாளோட லீலையா இல்லை கேமராவில் ஏதாவது கோளாரா? நிறைய பணம் கொடுத்து வாங்கினதாச்சே, இப்போ என்ன செய்கிறது? இப்படிலாம் கேள்விகள் ஓடித்து அவருக்குள்ள. அந்த பயத்தோடையே மகாபெரியவா இருந்த இடத்துக்கு திரும்பவும் வந்தார். முகத்தில் பயமும் வேதனையுமா அவர் வர்றதை பார்த்ததும், என்ன படம் எதுவும் வரலையா? சரி, இப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மென்மையாக புன்னகைச்சார் மகாபெரியவா. கையும் உடம்பும் நடுங்க பதட்டத்தோடு சில படங்கள் எடுத்த அவர் மகாபெரியவக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போனார். அவர் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக பதிவாகியிருந்தது மகாபெரியவா திருவுருவம். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மகாபெரியவா முன்னால் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். இப்போவும் தன்னோட கையை வசதி காட்டினார் மகாபெரியவா. அது தன்னை ஆசிர்வதிக்கிறதுக்கு தான் அப்படின்றது சந்தேகம் இல்லாமல் அவருக்கு புரிஞ்சுது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.